இயக்குனர் பாண்டிராஜோட முதல் படமான பசங்க படத்தில் அந்த லவ் ட்ராக்கில் அறிமுகமானவர் தான் நம்ம விமல் அதுக்கப்புறம் சர்க்கொணம் இயக்கத்தில் வந்த கலவாணி அவரை வந்து ஏபிசி மூணு சென்டர்லையும் எல்லா இடத்துலையும் அவரை ஆகிச்சு ஸோ பிசி ஆடியன்ஸுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவரா விமல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே கமர்ஷியல் ஹிட்டாக கொடுத்து கலக்கிட்டு இருந்தாரு இன்னும் சொல்ல போனால் அவருடைய தேசிங்க ராஜா கேடி பில்லா கிள்ளடி ரங்கா அப்புறம் மஞ்சப்பை இப்படி அவரோட வெற்றி படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நிறைய படங்களை கமிட் பண்ணி கமிட் பண்ணி அது பண தேவைக்காகவோ இல்லை கூடதுக்காகன்னு தெரில கமிட் பண்ணி கமிட் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் தோல்வி படங்கள் இப்போ விமல் காணாமல் போயிட்டாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது அந்த நிலைமைக்கு போயிட்டாரு ஆனால் இப்போ தன்னுடைய நிலைமையை சுதாரித்து கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல அடியெடுத்து வந்துட்டு இருக்காரு இப்போ ஒரு இன்ட்ரூவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க நான் நடுவில் கொஞ்சம் இறங்கினேன் அதுக்கு காரணம் என்னை சுற்றி இருந்தவர்களும் என்னை தப்பாக வழி நடத்தியவர்களும் தான் ஏன்னா கதையை பிடிக்குதோ இல்லையோ சில தேவைகளுக்காக உடனே ஓகே சொல்லிடுது நம்ம நண்பர்களோட ரெஃபரன்ஸ் வரும் சரி அவங்களுக்காக ஓகே சொல்லிடுது தப்பான படங்களை பண்ணிடுறது இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் நிறையா என்னை பற்றி ட்ரோல் பண்ணுறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் அப்போ ஓவராக ஆடிட்டு இருந்தால இப்போ அடங்குனது கரெக்டு தான் அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க ஆனால் என் மேலே தப்பு இருந்ததெல்லாம் நான் வந்து இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நீக்கிட்டேன் இனி என்னோட ஒவ்வொரு படமும் நல்ல கதைகளை கேட்டு என்னுடைய தவறுகளை திருத்தி என்னுடைய திறமையை புகுத்தி ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்காக உண்மையாக உழைப்பேன் அந்த படத்தை வெற்றிக்கு வந்து கடுமையாக உழைப்பேன் அப்படின்னு வந்து ரொம்பவே பட்டவர்த்தனமாக ஓப்பனாக பேசி சொல்லியிருக்காரு நம்ம விமல் இப்போ அவரோட விலங்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நிச்சயமாக அந்த படத்தோட ட்ரெய்லரே அப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்குது எதிர்ப்பை கிளப்புது ஸோ கண்டிப்பாக விமல் மட்டும் சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணார்னா பிசியில் வந்து அவரை அடித்ததுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஸோ கண்டிப்பாக விமல் மாதிரி ஒரு ஹீரோக்கள் தான் பிசியில் அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் சொல்ல வந்துருக்கீங்களா தியேட்டர்ஸு அதெல்லாம் ஃபுல்லாகனா விமல் மாதிரி ஹீரோக்கள் தான் ஸோ கண்டிப்பாக அவர் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரசிகராக நம்முடைய வேண்டுகோள் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கவனமாக செய்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்